ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி டெய்லி கேர். வீடியோக்குள்ளாடி போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் அடுத்த வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு பார்க்க போற வீடியோ, எல்லா கிராமத்திலையும் கண்டிப்பா இந்த கிழங்கு மசியல் இருக்கும். இன்னைக்கு அதை தான் நம்ம பார்க்க போறோம். எவ்வளவு ஈஸியா சிம்பிளா பண்ணலாம், அதுவும் மீன் குழம்போட சாப்பிட்டோம் அப்படின்னா அதோட டேஸ்ட் அப்படி பிரமாதமா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். எங்க தோப்புலயே இருந்து எடுக்கிற மரவள்ளி கிழங்கு தான் இது. பாருங்க எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இதோட ஸ்கின்னை இப்படிதான் ரிமூவ் பண்ணணும். என்னோட ஹஸ்பண்ட் அதை நீட்டா ரிமூவ் பண்ணி காமிக்கிறாங்க. கத்தியால் ஸ்ட்ரைட்டாக ஒரு கட் கொடுத்துட்டு ஸ்கின்னை நீங்கள் பீல் பண்ணி எடுத்தால் போதும், வந்துடும். பாருங்க கிழங்க நீட்டாக கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துட்டோம். இனி தேவையான அளவு தண்ணி சேர்த்து வேக வச்சிடலாம். கிழங்கு மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்தா போதும். பாருங்க கிழங்க ஸ்டவ்ல பிளேஸ் பண்ணிட்டோம். இப்போ லிட்டால க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். கிழங்கு கொதிச்சுக்கிட்டு இருக்கு, இந்த டைம்ல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க கிழங்கு சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி நீட்டா ஸ்டெயின் பண்ணி எடுத்துடலாம். கிழங்க ஸ்டெயின் பண்ணி எடுத்துட்டோம். கிழங்கு மசியலுக்கு தயார் பண்ணலாம். கடாய பிளேஸ் பண்ணிட்டோம். இப்போ தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆயிருச்சு, இப்போ கடுகு சேர்த்துடலாம். கடுகு உடஞ்சிருச்சு, இப்போ கருவேப்பிலை சேர்த்துடலாம். பூண்டும் கருவேப்பிலையும் க்ரஷ் பண்ணி எடுத்துருக்கோம், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. கரைச்சி வச்சிருக்க புளியை கொஞ்சமா சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துருக்கோம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கொஞ்சமா உப்பு சேர்த்தா போதும், ஏன்னா கிழங்குல ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிச்சு வரணும். ஸ்டெயின் பண்ணி வச்சிருக்க கிழங்குல இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா குக் ஆயிட்டு இருக்கும் போதே ஸ்டவ் ஆன் பண்ணிட்டோம். சோ கிழங்கு நல்லா குக் ஆயிட்டு இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மேஷ் பண்ண ஆரம்பிக்கணும். வில்லேஜ் சைட்ல எல்லாம் மேக்ஸிமம் மேஷர்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. பனைமரத்துல இருந்து ஒரு ஓலை எடுத்து அதோட மட்டையில தான் பேட் மாதிரி பண்ணி வச்சு அதை மேஷரா யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அதே மேஷர், அந்த பனைமரத்துல இருந்து பேட் மாதிரி பண்ணி வச்சிருக்க மேஷரை வச்சுதான் மேஷ் பண்ண போறோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டு மேஷ் பண்ண ஆரம்பிக்கலாம். பாருங்க நல்லா மேஷ் பண்ணணும். எல்லா கிழங்குமே மேஷ் ஆகி வரணும், அப்போதான் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். மேஷர் இருக்கிறவங்க மேஷர் யூஸ் பண்ணாலே போதும். கிழங்கு மசியல் ரெடி ஆயிருச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து இதோட டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. பிடிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.